ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மஞ்சள் வச்சு எப்படி விநாயகர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேங்க. அந்த கோதுமை மாவில் மஞ்சள் கலந்துட்டு அது கூட பால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னு நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பால் சேர்த்துட்டே வந்து பிசைஞ்சிட்டேன். இது வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாங்க, அதாவது மலர் இப்படி பண்ணுங்கள் சுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம். அதாவது இந்தியாவில் இருக்கும்போது அண்ணா பண்ணுவாங்க, தோட்டத்திலே களிமண் கிடைக்கும், அதில் வந்துட்டு பண்ணுவாங்க. சரி, நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்துட்டு மஞ்சளை இந்த மாதிரி நான் கலந்து எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். என்ன பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரிஞ்சது தாங்க நான் பண்ணியிருக்கிறேன். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி நம்ம ஒரு மஞ்சள் வச்சு பண்ணும்போது அது ஒரு தனி வந்து சந்தோஷம்தான். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நம்ம பண்ணுறோம், எப்படி இருந்தாலும் ஓகே, அதாவது பர்ஃபெக்டாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் பண்ணேன். கீழே ஒரு பேஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய உருண்டை வச்சாச்சு. உருண்டை வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கால் வச்சுட்டு அந்த காலில் டூத் பிக் வச்சு அந்த மாதிரி நம்ம அந்த இந்த சேஃப்க்கு விரலோட சேஃப்க்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பெரிய உருண்டை உருட்டி மேலே வச்சிட்டேன். ஒரு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு 45 மினிட்ஸ்லேயே நான் முடிச்சிட்டேன். அடுத்து இதுக்கு மேலே ஒரு பெரிய உருண்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபேஸ் வைக்கணும். அதுக்கு மேலே ஒரு ஃபேஸ்க்கு வந்து ஒரு சின்னதாக வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கிரீடம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணேன். அதையும் வச்சாச்சு. அப்பப்போ இடையில இடையில தர்ஷன் ஹர்ஷன் ரெண்டு பேரும் வந்து வந்து பார்த்துட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஹர்ஷன் தான் ரொம்ப சொல்லிகிட்டு இருந்தான், சரி ஓகே நீங்கள் ஃபைனலாக வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டுட்டேன். இப்போ வந்து ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கை ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு காது வச்சதுக்கப்புறமா ரெண்டு காதையும் வச்சாச்சு. வச்சுட்டு பச்சை பயிர் இருக்கு இல்லையா, அந்த பச்சை பயிரை ஒன்றுன்னா வந்துட்டு மாலை மாதிரி ரெடி ஒன்றுன்னா வந்து அங்கங்கே அப்படியே வச்சு விட்டுட்டேன். அடுத்து ரெண்டு பக்கம் மிளகு வச்சுட்டு விபூதியை தண்ணியில் கரைச்சி பட்டை போட்டுட்டாச்சு. பட்டை போட்டதுக்கப்புறமா அடுத்து வந்து அந்த விநாயகருக்கு தந்தம் வைக்கணும், அது வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுதான் கொஞ்சம் வரமாட்டேன்ருச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, அதுவும் வந்து பண்ணியாச்சு. ஃபைனலாக விநாயகர் ரொம்ப அழகாக வந்திருந்தார், எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என் வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கையில் பண்ணும்போது இன்னுமே ஹாப்பினஸாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பண்ணிவிட்டு என்ன பண்ணனா, கொஞ்சம் அந்த விநாயகருக்கு அந்த இது வைக்கிறதுக்காக தந்தம் வைக்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா அந்த டூத் பிக்கில் ரெண்டு பக்கம் வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அழகாக தெரிஞ்சார். இப்போ வந்து நான் பூவெல்லாம் போடணும்ட்டு பூவெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டுட்டு இருந்தேன். நாளைக்கு தான் விநாயகர் சதுர்த்தி, அதனால முன்னாடி நாளே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து கொஞ்சம் எல்லாமே ரெடி பண்ண சரியாக இருக்கும். அதாவது கூழ்கட்டை அப்புறமா மற்ற திங்ஸ் எல்லாம், அதனால வந்து நைட்டே ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். மார்னிங் வந்து நம்ம எந்திரிச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ இந்த விநாயகர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அழகான விநாயகர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நானும் இந்த விலாகை முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் விநாயகர் சதுர்த்தியை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பாய்.